சேர்ந்து அங்கே லொக்கேஷன் அடிச்சுட்டுனா ஸோ இப்போ எங்கே நிற்கணும்னு சொல்லி சொன்னால் அதாவது கிளினிக்கில் நிற்கும் கிளினிக்கில் என்ன நடக்கலாம் தெரிஞ்சு நினைக்கணும் படமாக இருந்த டீம் எப்படி எப்படிலாம் நிற்கணும் ஸோ அங்கே நாங்கள் நிற்கோம். நம்மள சுத்தியுள்ள கிராமங்களுக்கு இரண்டாம் நீர் போகுது, தண்ணீர் பாசன வேலைகள் எல்லாம் நடக்குது. வயல் வழியில எல்லாம் பாத்தீங்கன்னா நிறுவனத்துல பைத்தியம் எல்லாம் செய்யறாங்க. இரண்டாம் இருந்து யாழ் மாவட்டத்துக்கு ஓடி நீர் பாசன வேலைகள் எல்லாம் இரண்டாம் நீரை சுத்திகரிச்சு யாழ்ப்பாணத்தை ஓட்டை அங்கே காட்டுறாங்க. ஸோ அங்கே அனுப்பி நீர் தவையில கிராமங்களுக்கு அனுப்புறாங்க. அதுக்கு அந்த பைப் லைனிங் ரோட் சைட்ல நடந்து வந்துருக்கு, எல்லாம் ஆரம்பிச்சது எல்லாம் தொடங்கி எல்லாம் வேலை நடந்து வந்துருக்கு, இன்னும் ஆரம்பிக்கல. சரி, கொஞ்சம் காலத்தில் ஆரம்பிச்சிருவாங்க நினைக்கிறேன். ஸோ அதுக்கு இங்கே தான் நீர் வேற போகுது, போய்கொண்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கிட்டு பார்க்க போய்கிட்டுருக்கோம். ஸோ வெயில் காலம் வந்துட்டால சொன்ன நீர் வந்துட்டம் எல்லாம் புறமே இருக்குது, வறட்சி சரியான வறட்சி வறட்சியாக இருக்குது. மனாலம் வந்து அதெல்லாம் பார்க்கலாம், அப்படி வளைஞ்சு ஓடிக்கொண்டே இருக்கும். இங்கே ஆறு வான்கதவு இருக்குது. ஸோ அங்கால வான்கதவு தான், அங்கால தொங்கலையும் ஆறு வாங்கது என்ன சொன்னால் அந்த இங்கே இருக்கிற ஆறும் தொங்கல் இருக்கிற ஆறும் அது கதவு போட்டிருக்கு. அது என்ன சொல்றது மனுவலாகவும் மிசரி மூலமும் திறக்கலாம். நடுவுக்கு இருக்கிறது தானே அதை நீர்மட்டம் கொஞ்சம் கூடினோன்னா தண்டை வாட்டிக்கு அதை வளைஞ்சு கொண்டே இருக்கும். ஸோ அதுலேயே நீர்மட்டம் கூட என்ன வழி தொடங்கிச்சுன்னு சொன்னால் அந்த வான்கதவில் திறந்து விடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவில் வேறங்க, அதாவது கருங்கல்லாம் போட்டு கிடக்கு, கருங்கல்லாம் நெட்டால் அடைச்சி வச்சு கிடக்கு என்ன சொல்லி சொன்னால் தண்ணி வர போஸ்டுக்கு கருங்கல்லாம் கொண்டு போயிடும். ஸோ அதை குறைக்கிறதுக்கானது அந்த நெட்டால் அடைச்சி வச்சுருக்காங்க. ஸோ அதால் வேகமாக வர நீரெல்லாம் சிலுவை பண்ணி போகிறதுக்காண்டி இந்த வானசத்தி அமைச்சிருக்காங்க. ஸோ இதால் வான்கதால் வந்து இதுக்கு சிலுவாய் தஞ்சால் தண்ணியெல்லாம் போய்கொண்டிருக்கோம். மொக்ஸில் பாருங்க, அதாவது மிஸ்லரிஸ் மூலம் இந்த வான்கதை இந்த கதவை க்ளோஸ் பண்ணுறதுக்கான சிஸ்டம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க, அது மேலே அந்த அதாவது கதவுக்கு மேலே என்னோட கருப்பாக இருக்குது பாருங்க, அது என்னத்துக்கு வச்சுருக்காங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த கதவு மூடப்படாத வான் தண்ணியில் ஓடிக்கொண்டு இருந்தாங்க. இந்த டைமில் மூடி பார்ப்பாங்க, அது பிள்ளைகளை வந்து மூடப்படாட்டி அது மேலே அந்த வச்சு டெம்பரரியாக மூடுவாங்க. ஸோ அதுக்கு பிறகு அந்த பிள்ளையெல்லாம் சரி பண்ணி போட்டு அதை எடுப்பாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. சொன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இரண்டு நிமிடம் பார்த்து முடிஞ்சு போய்கொண்டிருக்கோம். ஸோ எல்லாம் வந்ததுக்கு ஆதாரமாக அதில் சைன் உண்டு பண்ணுறாங்க, வந்ததுக்கு ஆதாரமாக ஒரு சைன் உண்டு வண்டி அதை வச்சு தான் போகணும். என்ன டைம் வந்து நீங்கள் அவங்க அட்ரஸ் என்னென்னு சொல்லி சொன்னால் என்ன தெரியும் முதல்ல அமெரிக்க இப்படி இல்லை என்னென்னு சொல்லி சொன்னால் கொரோனா காரணத்துக்கு எப்படி வருது என்ன சொன்னால் ஒரு நாள் கொரோனா வந்துச்சுன்னா எல்லாரும் மொத்தமாக தூக்கிடுவாங்க. ஸோ அதுக்காண்டி தான் நினைக்கிறேன். அப்புறம் சலூன்களையும் அப்படி அந்த சிஸ்டம் இருக்குது என்ன சொன்னால் யாரும் சலூனுக்கு வரீங்களோ அவங்க எல்லாம் சைன் பண்ணிட்டு போகணும்.